டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செய்திகள். சட்டசபை கூட்டத்தொடரிலாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் வேண்டுகோள். அக்டோபர் 8 வெளியான தகவல். வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரிலாவது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, தமிழகத்தில் 2012 மார்ச் மாதம் ₹5000 தொகுப்பு ஊதியத்தில் பணியமர்த்தப்பட்ட 16,000 மேற்பட்ட பகுதிநேர ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கணினி, உடற்கல்வி, ஓவியம், இசை, தையல், தோட்டக்கலை போன்ற சிறப்பு பாடங்களை நடத்த பணியமர்த்தப்பட்டனர். தொகுப்பூதியம் கடந்த 10 படிப்படியாக உயர்ந்து 2021 பிப்ரவரி மாதம் முதல் ₹10,000 வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. எனவே அனைத்து வகையான நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கும் ஒரு சிறப்பாசிரியர் என்ற வீதத்தில் பணியமர்த்தி தற்போதுள்ள 12,000 பகுதிநேர ஆசிரியர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்திற்கு மாற்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதனை வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.